எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஜோமமா சமையல் நாம இன்னைக்கு ஜோமமா சமையல்ல என்ன சமைக்க போறோம்னு பார்த்தா 50 பேருக்கு தேவையான வெஜிடபிள் குருமாதமா வைக்க போறோம் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் அதாவது வந்து எப்படின்னு கேட்டா மிலிட்டரி ஹோட்டல்ல எல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த மிலிட்டரி ஹோட்டல்லையும் எங்க ஹோட்டல்லையும் இப்போ இதே போல தான் நாம வெஜிடபிள் சமையல் வெஜிடபிள் குருமா நாங்க இப்படி தான் வைப்போம் அந்த ஸ்டைல்ல நம்ம வந்து ஒரு 50 பேர் சாப்பிற அளவுக்கு நம்ம வெஜிடபிள் குருமா பண்ண போறோம் வாங்க அதுக்கு நான் ஒரு சட்டி வச்சிட்டேன் எண்ணெய் 1/2 கிலோ போட்டுர்க்கேன் எண்ணெய் போட்டுர்க்கேன் தேங்காய் எண்ணெய் போட்டுர்க்கேன் வெஜிடபிள் குருமாக்கெல்லாம் வந்து குருமானால எப்பவுமே நம்ம தேங்காய் தான் போடணும் வெஜிடபிள் குருமா இருந்தால் கூட தேங்காய் தான் போடணும் நான் 1/2 கிலோ தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் வாங்க வெஜிடபிள் குருமாக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் சூடு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாளி புட்டு நான் சேர்க்கிறேன் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் வாங்க நம்ம 50 பேர் சாப்பிடுற அளவுக்கு வெஜிடபிள் குருமா வைக்க போறோம் இல்லையா அதுக்கு தேவையா நம்ம மசாலா என்னென்ன அரைக்கணும்னு சொல்லி பார்த்துக்கலாம் வாங்க நான் ஒரு 3 தேங்காய் வந்து உடைச்சி பத்த போட்டு எடுத்து வச்சிருக்கேன் 3 தேங்காய் உடைச்சக்கல வந்து ஒரு 100 எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் தூள் காரம் கம்மி தான் போடணும் இதில் பச்சை மிளகாய் காரம் தான் இருக்கணும் சோம்பு வந்து ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன் 50 கிராம் இல்லை 50 கிராமில் பாதி போட்டிருக்கேன் முந்திரி ஒரு 100 போட்டிருக்கேன் இதை வந்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க அதை நைஸாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் 3 தேங்காய் 100 உடச்சக்கலை 100 பச்சை மிளகாய் 50 கிராமில் 25 கிராம் சோம்பு 100 முந்திரி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கசகசா வந்து அதில் வச்சு அரைக்கலை ஏன்னா நான் கறி மசாலா கொஞ்சம் போடுவேன் அதில் கரை கசகசா போட்டு அரைச்சிருக்கிறேன் அதனால தான் நான் இதில் கசகசா வைக்கலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் வாங்க இப்போ நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் ஒரு 7 அடி பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன் நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளியும் வறுத்து அரைச்சி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் இதை வந்து 1 கிலோ தக்காளியும் 1/2 கிலோ வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ அந்த குருமாவில் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் காரம் தான் இதில் ரொம்ப போடுவோம் மிளகாய் தூள் கம்மியாக தான் போடுவோம் வாங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராம் கிட்ட நம்ம போட்டுருக்குறோம் 150லேருந்து 200 கிராம் இருக்கும் நான் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் இருக்கும் மொத்தத்தில் 100 இஞ்சி 100 பேஸ்ட் 100 பூண்டு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் வாங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா மல்லி போட்டுக்கலாம் வாங்க வெட்டி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு 1/2 கிலோ கேரட் போட்டிருக்கேன் ஒரு 1/2 கிலோ பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் நான் 1 கிலோ பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெந்துருச்சு பச்சை பட்டாணி இப்போ இந்த வெந்த பச்சை பட்டாணியும் நம்ம வந்து இந்த குருமாவில் சேர்த்துக்கலாம் வெஜ் குருமா வந்து இடியப்பம் இட்லி சப்பாத்தி பரோட்டா தோசை இதுக்கு சைடிஷ் தாங்க இது பிரிஞ்சி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு நான் வந்து கட் பண்ணி போடலை குருமா சேர்வா வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வேணுங்கிறதுக்காண்டி நான் உருளைக்கிழங்கு வந்து அவிச்சிட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம்
கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் ஏ என்ன சீ வாங்க காயை நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தேங்காய் உடைச்சக்கடலை முந்திரி சோம்பு பச்சை மிளகாய் இது போட்டு நம்ம அரைச்சு எடுத்து வந்துட்டோம் நம்ம வந்து கசகசா வந்து கறி மசாலாலே போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் போட்டதுனால கறி மசாலா கொஞ்சம் போட்டதுனால அதுல கசகசா வைக்கல இப்போ இந்த மூணு தேங்காய் 100 முந்திரி 100 உடைச்சக்கடலை சோம்பு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதை நம்ம இதல சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துருக்கு சேர்வா கரெக்டான கலர் சூப்பரா வந்துருச்சு பாருங்க ஐவேரி கலர் செம்மையா வந்துருச்சு பாருங்க நம்ம உப்பு மட்டும் பாத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் வெச்சு குருமா நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இறக்க போகும்போது கருப்புல மல்லி மட்டும் தான் சேர்க்கணும் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு எதுமே போட வேண்டியது இல்ல எல்லாமே ஃபைன் சூப்பரா இருக்கு நம்ம இறக்கும்போது புதினா மல்லி சேர்த்து இறக்கிக்கலாம் வாங்க 50 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வெஜ் குருமா எவ்வளவு சூப்பரா வந்துச்சோம் பாருங்க ரொம்ப அருமையா ரொம்ப டேஸ்டா ரொம்ப அழகா வந்திருக்கு உப்பு காரம் எல்லாமே ரொம்ப நல்லா கரெக்டா இருக்குது பாருங்க வெஜ் குருமா இப்போ நம்ம புதினா மல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் நம்ம புதினா மல்லி தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் பாருங்க வெஜ் குருமா சூப்பரா ரெடி ஆயிருச்சு ஒரு நம்பர் 50 பேர் சாப்பிற அளவுக்கு வெஜ் குருமா செம்மயா சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்லா பாருங்க எவ்வளவு திக்கா எவ்வளவு அழகா ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையா வந்திருக்கு இது போல நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू